நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு தசையில் ஒரு புக்தி நன்றாக வேலை செய்தால் அதே போல் மற்ற தசையில் அதே புக்தி நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. உதாரணமாக கும்பலக்னம் குருதசையில் ராகுபுக்தி உச்சத்தில் இருந்தது, அதை போல சனி தசை ராகுபுக்தி உச்சத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். இதுவும் ஒரு எளிமையான கேள்விதான், ஏற்கனவே நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறேன். ஒரு தசாநாதன் என்பவன் கேப்டன், அவனுக்கு கீழே வேலை செய்கிற புக்திநாதர்கள் வேலைக்காரர்கள். தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலே அந்த புக்தி சரியான பலன்களை தராது அப்படிங்கிறத மிக தெளிவாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். கேந்திர கோணங்களில் இருக்கும்போது உயர்நிலையில் இருக்கும். இவரே என்ன சொல்கிறார், அருண்மொழி தேவன் குருதசையில் ராகுபுக்தி நல்லா இருந்தது. அப்போ குருதசையில் ராகுபுக்தி அதற்கேற்ற அமைப்பில் குரு வந்து உங்கள் கும்பலக்னத்திற்கு 3, 6, 10, 11 இடங்களில் அல்லது பாபத்துவம் அடையாமல் இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் குருவின் தொடர்போடு ராகு இருக்கும் பொழுது சுக்கிரனின் தொடர்பு போன்ற சுபத்துவ அமைப்புகள் இருக்கும்போது வலிமையாக இருக்கும். சனிதச ராகுபக்தி லக்னாதிபதியில் ராகுபக்தி இருக்குது. ராகு எந்த இடத்துல இருக்கிறார், புக்திநாதன் எந்த இடத்துல இருக்கிறார், தசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் உள்ள உறவுகள் என்ன, ஒரு தசை அதனுடைய சுயபுக்தி. உதாரணமாக சனி தசை நடக்கப் போகிறது. அந்த சனி தசையில் 3 வருடம் 3 நாட்கள் சுயபுக்தி என்கின்ற ஒரு 9 பிரிவுகள் அடங்கிய சில நிலைகள் இருக்கின்றன. அந்த 9 பிரிவுகள் அடங்கிய அந்த சுயபுக்தியிலேயே அந்த தசையின் பிற்பகுதி முழுக்க என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு ஆதார அடிப்படை முன் விஷயங்கள் இருக்கும். அதைத்தான் ஒரு மினியேச்சர்னு சொல்கிறேன். 19 வருடம் நடக்கக்கூடிய 19 வருடம் நடக்கக்கூடிய சனிதசையில் சுயபக்தியாக வருகின்ற 3 வருடம் 3 நாட்கள், அந்த 3 வருடம் 3 நாட்கள்லேயே நிறைய விஷயங்கள் பதியப்பட்டிருக்கும். இப்போ சனிதசை எடுத்துக்கங்க, சுயபக்தி என்ன நடக்கும், தசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் உள்ள கேந்திர கோண அளவுகள், தசாநாதனுக்கு கேந்திர கோணத்தில் இருக்கிறாரா 3, 6, 8 இருக்கிறாரா, அவர்களுக்கு உள்ள தற்காலிக நிரந்தர பகை உறவு அமைப்புகளை வைத்துத்தான் புக்தி செயல்படும். குருதசையில் ராகுபக்தி நல்லா இருந்ததுன்றாரு, சனிதசையில் ராகுபக்தி அதே மாதிரி இருக்குமான்றாரு. சனிதச ராகுபக்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தால் எப்படி ராகு வேலை செய்வார். சரி, சனிதசை ராகுபக்தி நடக்கும் பொழுது ராகு கோட்சார நிலையில் எங்கே இருக்கிறார், புக்திநாதன் கோட்சார நிலையில் எத்தகைய அமைப்பில் இருக்கிறான்றது மிக மிக அவசியம். உதாரணமாக உங்களுக்கு புதன் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. புதன் 20 நாட்களுக்கு ஒரு முறை அப்படியே சுற்றி 25 நாள் 28 நாளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியும் சுற்றி வரக்கூடிய ஒரு தன்மை. அதில் புதன் எப்போதெல்லாம் ராகுவோடு சனியோடு இணைந்து பாபத்துவம் அடைகிறாரோ இப்போ நீங்கள் கேட்டது சனிதச ராகுபக்தி அருள்மொழி தேவன். அப்போ அந்த சனிதச ராகுபக்தியில் அந்த ராகுபக்தி என்பது கிட்டத்தட்ட 2.5 வருஷங்கள் வர்றது. இந்த 2.5 வருடங்களும் குருதசை ராகுபக்தி இருந்த இடத்திலேயே ராகு கோட்சாரத்தில் இருக்க போறதில்லை, கோட்சாரத்தில் அவர் வேறொரு இடத்தில் இருக்க போகிறார். இப்போது ரிஷபத்தில் இருக்கிறார் ராகு, அடுத்து மேஷத்திற்கு வரப்போகிறார். இந்த மேஷ வீடு ஜாதகருக்கு என்ன வீடு, என்ன ஆதிபத்தியம்? ரிஷபத்தில் இருக்கின்ற ராகு நல்லவன், சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய அத்தனை தன்மைகளையும் உலகத்தார் அனைவருக்கும் பிறந்த ஜாதக வழியின் அடிப்படையில் தரக்கூடிய நிலையில் ரிஷபத்தில் கோட்சாரத்தில் இருக்கின்றதாக இருப்பார். அடுத்தவர் இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு மார்ச் 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ ராகு மேஷத்திற்கு வரப்போகிறார். அப்பொழுது